மீனா ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2023 புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12 இடத்துல சனி பகவான் வராது, விரயஸ்தானத்துலேயே சனி வராருன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுப செலவு, சுப விரயம், வீடு இடம் மாற்றம், இடம் பொருளாதார உயர்வு, வெளியூர் பிரயாணம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் மாதத்தோ ஆரம்பத்திலே வந்து குரு வந்து ஜென்மத்தில் இருக்காப்புல 4-5 மாதம் கழிச்சு 2 தனஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பான பலன் தான் கொடுக்கும். இருந்தாலும் ராகு வந்து ஜென்ம ராகு வராரு. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் அவசரப்பட வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், ஆடம்பரத்தை குறைச்சிக்குங்க. அதாவது வந்து முன்னாடியே சேர்த்து வச்சுக்குங்க. அந்த மாதிரி சேர்த்து சேமிப்பு தான் வாழ்க்கையை உயர்த்துங்கிற மாதிரி முன்னாடி சம்பாரித்த காசில் யாருக்கும் கொடுத்து, யாருக்கா ஜாமீன் கொடுத்து உதவி செய்கிறேங்கிற பேரில் வந்து கொடுத்து நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். உணவு தானம் செய்யுங்க, அடுத்த லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு வரும். உணவு தானம் செஞ்சாவே ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம். வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா மன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், காசு கொஞ்சம் உங்களுக்கு தங்காது, அதை மட்டும் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நல்ல செலவாக பண்ணுங்கள், தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம், சரிங்களா? எது வந்தால் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டி பண்ணி வச்சுக்கிங்கன்னா அவசர காலத்துக்கு கொஞ்சம் உதவும், சரிங்களா? இடத்துலையும் வீட்டில் நகையில் போடலாம். மற்றபடி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக, அந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி ராகு எது பேச எதுவுமே கூடாதுங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து விரயத்தில் சனி, ஜென்மத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் ராகு வராப்புல குரு பயிற்சி கூட ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக 2 போயிடுவார். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குரு சரியில்லாட்டாலும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வருது. அதனால் இந்த 1 வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு எந்த வித கஷ்டத்தையும் கொடுத்துட போகிறதில்ல. 2023 டிசம்பர் வரைக்கும், அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சனி வந்து சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நம்ம கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் சூதானமாக இருந்தால் போதும், யாரையும் நம்பாமல் இருந்தாலே இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பான பலனை அனுபவிக்கலாம். நீங்கள் வந்து குறிப்பாக வந்து எங்கே என்ன வழிபாடு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு செய்யுங்க, மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு, சொட்டாரிங்கார பகவதி அம்மன் வழிபாடு, இந்த மாதிரி அம்மனை கெட்டியமாக பிடிங்க. ஏன்னா ரொம்ப நல்லது பலனை கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 12 ராசிக்கு 12 சந்திரன்தான், சந்திரன்தான் அம்மனை குறிக்கக்கூடிய தெய்வம், அது கூடவே சனி வராப்புல, சரிங்களா? அதனால் அம்பாள் வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அம்மன் வழிபாடு அம்மன் கோயிலில் போய் தயிர் சாதம் வந்து தர்மமாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் விடாமல் செஞ்சுட்டு வாங்க. அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நாளில் வந்து அம்மன் வழிபாடும் சிவன் வழிபாடும் இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2023 கொடுக்கும். இந்த வழிபாடு மூலியமாக ஏற்றம் காணக்கூடிய 1 வருஷமாக 2023 ராசி மலன் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க.